ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து, அது வந்து டிக்டாக் வந்து இந்தியாவில் 29/06/2020 வந்து டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க. அதனால் டிக்டாக்கை பேன் பண்ணதுனால வந்து டிக்டாக் யூசர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கவலையில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். ரொம்ப அதாவது வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோலாம் வந்து மிஸ் பண்ணிட்டேன், அதெல்லாம் ஓப்பன் பண்ணல முடியல, டவுன்லோட் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்டஸில் வந்து கவலையாக வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோலாம் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து இதுவரைக்கும் வந்து நம்ம டிக்டாக்கில் அப்லோட் பண்ண இந்த வீடியோலாம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மாதிரி வந்து டிக்டாக் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் சொல்லிக்க முடியுது. ஸோ வந்து இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம ராஷ்டிரிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு மூணு ஆப்ஷன் காட்டும். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இனிமேல் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து, உங்கள் மொபைல் எல்லாரோடைய மொபைல்லையும் வந்து ஒரு ப்ரௌசர் இருக்கும். அதாவது வந்து இதனால் ஒரு அப்ளிகேஷன் ப்ரௌசர் வச்சுருப்பீங்க. அந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து டச் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதாவது வந்து google.com/போவீங்க. போனதுக்கப்புறம் வந்து யூசி டர்போ அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணுங்கள். அதாவது வந்து யூசி டர்போ ஏபிகே அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒன்று வரும். அதாவது வந்து apkpu.com அப்படிங்கிறது வந்து வெப்சைட்டில் வந்து யூசி டர்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டாக வந்து ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். அதில் வந்து டவுன்லோட் ஏபிகே அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப வந்து அடுத்த பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து லைட்டாக நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்து டவுன்லோட் ஏபிகே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணவான்னு கேட்கும். ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா வந்து டவுன்லோட் நவுன்னு கொடுத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து, அதாவது வந்து டிக்டாக் வந்து இந்தியாவில் பேன் பண்ணனால வந்து நம்மளுக்கு விபிஎன் தேவைப்படும். விபிஎன் இருந்தால் தான் வந்து டிக்டாக்கை வெப்சைட்டை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா வந்து விபிஎன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விபிஎன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வந்து, அதாவது வந்து விபிஎன் கூட இல்லாதவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு வந்து எதனால் ஒரு விபிஎன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு விபிஎன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறேன். அது வந்து செக்யூர் விபிஎன் அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிட்டு வந்து அது ஓப்பன் ஆனது. ஸோ வந்து இப்போது அதை கிளிக் பண்ண உடனே வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை கனெக்டட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். கனெக்ட் கொடுத்தீங்கன்னா வந்து கனெக்டட் ஆயிரும். ஸோ வந்து அதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. மினிமைஸ் பண்ணிட்டு வந்து திரும்ப அந்த யூசி டர்போ ஏபிகே வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து www.tiktok.com அப்படிங்கிற சர்ச் பண்ணுங்கள். அல்லது வந்து வெறும் டிக்டாக் சர்ச் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். அதில் வந்து கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்து www.tiktok.com அப்படிங்கிறது வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். ஸோ அது ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆனால் வந்து உங்களுக்கு மேலே வந்து வாட்ச் நோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே வந்து ரெட் கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அடுத்த பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து டிக்டாக் வீடியோலாம் வந்து உங்களுக்கு வரிசையாக ஷோ ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து உங்கள் யூசர் ப்ரொஃபைல் அக்கௌண்ட் மாதிரி ஐக்கன் கீழே இருக்கும். எப்பயும் டிக்டாக்ல அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு லாகின் ஆப்ஷன் இருக்கும். கீழே வந்து லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இதுவரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி வந்து லாகின் பண்ணியிருந்தீங்களா, அல்லது வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணியிருந்தீங்களா, அல்லது வந்து நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து எந்த அக்கௌண்ட் கொடுத்து வந்து லாகின் பண்ணியிருந்தீங்களோ அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் மொபைலுக்கு. அந்த ஓடிபியை கிளிக் என்ட்ரு பண்ணுங்கள். அல்லது வந்து மெயிலெலாம் வந்து மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிரும். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன வந்து வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ டிக்டாக்ல அந்த வீடியோ எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இதன் மூலிமா வந்து அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து அந்த வீடியோ வந்து சைடில் வந்து டவுன்லோட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். ஸோ வந்து நான் டவுன்லோட் ஆனதை போய் பார்க்க போகிறேன். ஸோ வந்து டவுன்லோட் ஆகிருக்கீங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் வந்து இதை வியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்கள் சிஸ்டத்துலேயோ அல்லது உங்கள் லேப்டாப்லேயோ வந்து காப்பி பண்ணணும் வைக்கனால வச்சுக்கலாம். ஸோ வந்து இது மாதிரி வந்து உங்களுடைய நண்பர் அல்லது வந்து உங்களுக்கு தெரிந்தவர் அல்லது வந்து உங்களோட ரிலேட்டிவ் எல்லோரும் இதுவரைக்கும் வந்து அப்லோட் பண்ணியிருந்த வீடியோலாம் வந்து நீங்கள் டிக்டாக் இந்தியாவில் பேன் பண்ணாலும் வந்து இதன் மூலியமாக வந்து நீங்கள் பார்த்துக்குள்ளெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து டிக்டாக் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிக்டாக் பேன் பண்ணது நல்ல விஷயந்தான். இருந்தாலும் வந்து டிக்டாக்ல வந்து இந்த மாதிரி வந்து வீடியோ அப்லோட் பண்ணதெல்லாம் வந்து போச்சுன்னு கவலைப்பட்டவங்களுக்காக வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ வேறு எந்த காரணத்துக்காகவும் இல்லை. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க, அவங்களும் இந்த இதை வந்து தெரிந்து கொள்ளட்டும்.
நம்ம வீடியோக்கு இன்னும் வந்து லைக் பண்ணலன்னா வந்து லைக் பட்டன் அழுத்தி லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா. ஸோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அது அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணால் அவங்களும் இந்த மாதிரி வந்து தெரிஞ்சு கொள்ளுவாங்க. ஸோ வந்து இதே மாதிரி வந்து டெக் சம்மந்தமான அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.